வணக்கம் சார் வாழ்க வளமுடன் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் அனைத்து இடங்களிலும் சுற்றுப்பயணம் போனீங்க பாஜக சார்பாக இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன தமிழ்நாடு அளவில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோடு பதினொன்றரை சதவீதம் வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது கடந்த காலத்தை விட இது மூன்று மடங்கு அதிகமான வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இருபது சதவீத வாக்கு வங்கியோடு எங்கள் தலைமையில் கூட்டணியை அமைத்து சட்டமன்றத்திலே ஆட்சி அமைப்பதற்கான முழுவீச்சில் பணி செய்யவிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்பது மெல்ல மெல்ல படிப்படியாக வளரக்கூடிய ஒரு கட்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒடிசா மாநிலத்தில் தொடர்ந்து எங்களுடைய முயற்சி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம் அப்போ இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் எடுத்ததுமே ஆட்சிக்கு வராமல் சித்தாந்த ரீதியாக அங்கே மக்களை உருவாக்கி அந்த மக்களிடத்தில் ஊழல் மூலியமாக அந்தந்த மாநில கட்சிகள் எதையெல்லாம் கொள்ளையடிக்கிறார்களோ தவறாக வழிநடத்துகிறார்களோ அதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைத்து ஒரு பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறோம் அதுதான் இந்த முறை ஒடிசாவில் நடந்திருக்கிறது ஒடிசா அருகில் உள்ள தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் தமிழகத்தில் தாமரை மலரும் ஊழலற்ற ஒரு உன்னதமான ஆட்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய சிறப்பான முன்னிலையில் நடத்தி காட்டுவோம் என்பதுதான் நாங்கள் தமிழகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து இதற்கு முன்னாடி வாங்காத ஒரு வாக்கு வங்கியை இந்த தடவை வாங்கியிருக்கு இல்லையா அதுக்கு மிக முக்கிய காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க மிக முக்கியமாக இரண்டு காரணங்கள் சொல்ல முடியும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய நிர்வாகிகளுடன் இணைந்து பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி மத்தியிலும் இந்த தமிழகத்தினுடைய நிலையை புரிய வைத்து நாம் தனித்துவமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிட வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார் அந்த உழைப்புக்கு மத்திய தலைமை ஆதரவளித்தது மாநிலத்தில் உள்ள மூத்த நிர்வாகிகள் ஆதரவளித்தார்கள் அதன் அடிப்படையில் தேர்தலை சந்தித்தோம் தமிழகத்தில் முதன்முறையாக பாஜக தலைமையில் ஏற்படப்பட்ட இந்த தேர்தலில் மிகச்சிறந்த வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறோம் இது எங்களுடைய முதல் வெற்றி இரண்டாவது எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவும் திமுகவும் நோட்டாவுக்கு கீழே பிஜேபி இருக்கிறது அல்லது நாங்கள்தான் தோளில் தூக்கி சுமக்கிறோம் எங்களால் தான் இத்தனை எம்பிக்கள் அல்லது எங்களால் தான் இத்தனை எம்எல்ஏக்கள் என்று காலம் காலமாக பேசி வந்தார்கள் இன்றைக்கு அது முறையடிக்கப்பட்டு இருக்கிறது திமுக கடந்த காலத்தில் வாங்கிய தேர்தலில் உள்ள வாக்கை விட ஐந்து சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது அதேபோன்று திமுக கடந்த காலத்தில் வாங்கிய வாக்கை விட பத்து சதவீதம் குறைந்திருக்கிறது என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் அதில் உள்ள வாக்காளர்களில் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எங்களுக்கு பெரிய உத்வேகத்தை தந்திருக்கிறது வரக்கூடிய தேர்தல் என்பது சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தான் ஆட்சி அமையும் சார் இந்த பதினோரு பர்சன்ட் வாக்கு அப்படிங்கிறது அண்ணாமலை என்கிற ஒரு தனி மனிதனுடைய முயற்சி தானே தவிர மோடியின் தலைமையிலான ஆட்சிக்கு கிடையாது என்பதனை கருத்தை நீங்கள் போய் பார்க்குறீங்க அது ஒரு தவறான கருத்துங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் எல்லோருடைய உழைப்பும் அதில் இருக்கும் அதை லீட் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் இப்போ தேச அளவில் எங்களை வந்து வழிகாட்டுவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் மாநில அளவில் வழிகாட்டுவதற்கு கட்சி ஒவ்வொரு மாநில தலைவர்களை நியமித்திருக்கிறது அவர்கள் மூலமாக எங்களுடைய உழைப்பு வழிகாட்டுதல் மூலமாக சிறப்பாக செயல்படும் அதனால் தனி ஒரு மனிதரின் வெற்றி என்று யாரும் எப்பொழுதும் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டோம் இது ஒரு கூட்டு வெற்றி அந்த கூட்டு வெற்றிக்கு யார் தலைமை தாங்குகிறார்களோ நிதர்சனமாக அவங்க தான் முன்னிலைப்படுத்தப்படுவாங்க இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் கடுமையான உழைப்பு அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அதை நாங்கள் கொண்டாடுகிறோம் இல்ல சார் இதே குடும்பம் இதே ஒற்றுமை தமிழிசை அவர்கள் இருந்த இருந்தது அதற்கு முன்னாடி இருந்தது அப்போ இந்த வாக்கு வங்கி வாங்காதது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்களே அது என்னன்னு வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி இன்றைக்கு ஒடிசாவில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்றால் ஒடிசாவில் கடந்த காலத்தில் பல மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள் காலம் கணிய வேண்டும் மெல்ல மெல்ல வாக்கு வங்கி உயர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம்னா இன்றைக்கு ஒடிசாவில் யார் மாநில தலைவராக பிஜேபியில் இருக்கிறாரோ அவர் மட்டும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது அவருக்கு முன்னால் இதை விதைத்து அதை மெல்ல மெல்ல செடியாக்கி மரமாக்கி பிறகு கனியை சுவைக்கக்கூடிய நேரத்தில் இங்கே தலைவர் வந்திருக்கிறார் அவருடைய உழைப்பு அபரிமானதாக இருக்கும் அது மாதிரி தான் கடந்த காலத்தில் தமிழகத்தில் மரியாதைக்குரிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் ஐயா சிபிஆர் அவர்களாக இருக்கட்டும் அம்மா தமிழிசை அவர்களாக இருக்கட்டும் அதேபோன்று எங்களுடைய அன்பு சகோதரர் டாக்டர் எல் முருகன் அவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் கடுமையாக உழைத்த அந்த உழைப்பை இன்னும் மெருகூட்டி தமிழகத்திற்கு அந்த வாக்காளர்களுக்கு எப்படி செய்தியை சொன்னால் புரியும் எதிர்கட்சிகளை எங்கு அடித்தால் வலிக்குமோ அதையெல்லாம் மிகச் சிறப்பாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் செய்ததின் விளைவு இன்றைக்கு அண்ணாமலையின் அலை தமிழகத்திலும் பாரத பிரதமருடைய அலை தேசமெங்கும் இரண்டும் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளின் வேர்வையும் இரத்தமும் உழைப்பும் இவ்வளவு பெரிய வெற்றியை தந்திருக்கிறது இது எங்களுடைய முதலாவது வெற்றி இல்லை இது தொடரும் இந்த வெற்றியினுடைய இலக்கு என்பது ஆட்சி அமைப்பது தான் ஓகே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க வெளிப்படையான கருத்து வேணும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அது மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அதே வேளையில் ஒரு சில இடங்களில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது அதை எதிர்கட்சிகளும் சுட்டி காட்டியிருக்கிறது நாங்களும் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறோம் சில அதிருப்திகளை ஒவ்வொரு கட்சியினரும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதுக்கு அந்தந்த நேரத்திற்கு என்ன சொல்யூஷனோ அதை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது அதை தேர்தல் ஆணையம் எதை சரியாக செய்யவில்லை என்று யார் கருதுகிறார்களோ அவர்கள் முறையாக வழக்கு தொடுக்கலாம் நீதிமன்றத்தை அணுகலாம் என்பதையும் தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்கிறது அதனால் தேர்தல் ஆணையம் என்ற அந்த சுதந்திரமான அமைப்பின் மீது சந்தேகப்படுவதோ அல்லது அந்த தேர்தல் ஆணையம் சரியாக ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் செயல்படுத்தவில்லை ஒரு சார்பாக நடந்திருக்கிறது அப்படின்னு யாருக்காவது குற்றச்சாட்டு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வழக்கு தொடரலாம் அந்த நீதியின் அடிப்படையில் அவர்கள் வென்றால் அது தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல மற்ற அனைவரும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் முடிஞ்ச நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா விருதுநகர் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதியாக இருக்குது தேமுதிக வந்து மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அவரை ஏற்று போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் ஸோ இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த இடத்துல பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் போட்டிட்டாங்க அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விருதுநகருடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு முறை மாணிக்கம் தாக்கூர் என்கிற காங்கிரஸினுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இதை ஒரு மூன்றாவது முறையாக போட்டியிடக்கூடிய தேர்தல் நான் விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எங்களுடைய கட்சியின் வேட்பாளராக நிறுத்தியிருந்த திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்காக வாக்கு சேகரித்தேன் அப்போ அந்த களத்தில் நாம என்ன பார்க்க முடிந்ததுன்னா திமுகவுடைய ஆதிக்கம் அவர்களுடைய அந்த அராஜக போக்கு பணத்தை அள்ளி வீசுவது அதே போன்று எதிர்கட்சியினரை மிரட்டுவது இது எல்லாமே காங்கிரஸை விட திமுக தான் அதிகமாக அந்த தொகுதியில் செய்தது அது வாக்குப்பதிவு அன்றைக்கு கூட பல இடங்களில் அது பிரச்சனைக்குரியதாக மாறியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதேபோன்று தேர்தலுடைய வெற்றி தோல்வி என்பதை அது முடிவு வரும்பலை நிதானமாக பொறுத்திருக்க வேண்டும் ஆனால் அங்கே அந்த மாவட்ட ஆட்சியரே எனக்கு நெருக்கடி இருக்குது என்பது சொல்லுவதும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நிறுத்தி வைப்பதும் அதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்க முடியாது அதேபோன்று தங்களுடைய கட்சிதான் தான் வர வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் மாவட்ட ஆட்சியருக்கே நெருக்கடி தந்திருக்கிறார்களா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஐயம் அந்த ஐயத்தை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய அந்த வெளிப்படுத்துதல் நியாயமானதை பார்க்குறோம் நாம ஏன்னா திமுக இப்படித்தான் எங்கெல்லாம் தோற்க போகிறதோ கடந்த காலத்தில் குளத்தூர் தொகுதியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோற்கிற ஒரு நிலை வந்தது பின்தங்கி போயிருக்கிறார் என்ற நிலை வந்த பொழுது கூட இதே மாதிரி ஒரு வேலை தான் நடந்தது அப்போ அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மறுபடி அழுத்தம் கொடுக்கறது அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனுக்கும் இதே நிலை தான் அவர்கள் பெரிய அளவிற்கு மாவட்ட ஆட்சியரை மிரட்டி உள்ளே அவர்களுடைய ஆட்கள் போய் ஒரு பெரிய அராஜகத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் திமுகவிற்கும் அவர்களுடைய கூட்டணிக்கும் கைவந்த கலை அராஜகத்தின் மூலமாக ஆட்சியர்களை மிரட்டுவதன் மூலமாக அல்லது எப்படியாவது ஒரு தகிடுத்தம் செய்து அந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை தோற்கடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய யாரும் விருதுநகருடைய திமுகவுடைய காங்கிரஸின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்கிறோம்